இன்று நாம் பார்க்க இருப்பது சிறிய நகைச்சுவை என்பதை பற்றி நாம் ஏற்கனவே பலமுறை பார்த்திருக்கிறோம். அந்த நகைச்சுவை என்பதை வைத்து உடல் ஆரோக்கியத்திற்கு அந்த நகைச்சுவையாக இருப்பது உடல் மன ஆரோக்கியத்திற்கு எப்படி? அதை நகைச்சுவை என்று சொல்வதை வாய் விட்டு சிரித்தல் மனம் விட்டு சிரித்தல் என்று ரெண்டாக பிரிக்கிறார்கள். நான் சில இடங்களிலே சென்னை மாநகரிலே அல்லது டெல்லி மற்ற இடங்களில் பார்க்கும்போது சிரிப்பவர் உலகம் என்று லாஃபிங் லாஃபிங் என்று சொல்வது அவர் மேடையில் இந்த மாதிரி ஒரு மைதானத்திலிருந்து அந்த சிரிப்பே செயற்கையாக இருப்பது என்பது நன்றாக தெரிகிறது. செயற்கை சிரிப்பு சிரிப்பிலேயே நீ மனம் விட்டு அந்த நீ சொல்லப்பட்ட அந்த ஹாஸ்யம் என்று சொல்லப்பட்ட ஒரு நகைச்சுவையை நீ உள்வாங்கி மனதிலே அதை பதிய வைத்து நீ அனுபவித்து சிரிப்பது வேறு, ஏதோ சொல்கிறாங்க பத்தாலாம் சிரிக்கிறாங்கன்னு சிரிக்கிறத வேறு. ஆக நாங்கள் எல்லாமே சில நேரம் வேடிக்கையாக இருக்கும். சிலர் நகைச்சுவை என்பதை ஒரு நகைச்சுவையோடு பேசி உன்னை அனுபவிக்கும் தன்மை தூண்டிவிட்டு நீ ரசித்து சிரிப்பது வேறு, ஏதோ சொல்கிறாயா என்னமோ சிரிக்கிறாங்க என்னென்னு தெரியலையான்னு சொல்லு. சிலர் சொல்லும் ரசிப்பு தன்மையை அந்த ரசிகர் அவர் சொல்ல ஹாஸ்யம் முடிந்திருக்கும், சிரிக்கிறதுக்கு ஆள் இல்லாத மாதிரி இருக்கும். அதே அந்த ஹாஸ்ய கதையை இன்னொன்று நண்பர் பேசுகிறார் என்றால் நீ அப்படியே உள்வாங்கி அதை வைத்து சிரிக்க வேண்டும் என்ற எண்ணம் தூண்டப்பட்ட மனிதனாக மாற வேண்டும் என்றாலே ஒரு ஹாஸ்யத்தை சொல்வதற்கும் நீ பழக வேண்டும். அவர் மனதிலே உள்வாங்கி அதை வைத்து ரசித்து அனுபவித்து சிரிப்பதற்கு வேண்டிய அளவிற்கு நீ சொல்லும் தகுதி பெற்றவனாக இருக்க வேண்டும் என்றாலே நான் அதுதான் சொல்வது. நீ சொல்லுவது வந்து அந்த அளவு ரசிக்கும் தன்மையோடு சொல்லப்பட வேண்டும். நீ ரசிக்கிறாயா மாதிரி நீ அந்த சிரிப்பை சொல்லும் போது நீ ரசிக்க வேண்டும் என்று சொல்லுவோம். அதுபோல் ஒவ்வொருத்தரும் வேடிக்கை வேடிக்கையாக இருக்கும். ஆக நான் சொல்வதெல்லாம் சில நேரங்களிலே சிரிப்பாக இருந்தாலும் சரி, நீ அதை உள்வாங்கி மனம் விட்டு வாய் விட்டு சிரித்தல் மனம் விட்டு சிரித்தல் என்றால் என்ன? சில நேரங்களில் பார்ப்போம், பல நேரத்தில் காதில் எனக்கு காலையில் ஒரு நல்ல நகைச்சுவை கேட்டிருப்போம், அதை இரவு திருப்பி ரீபேக் என்று சொல்வது போல அதை திருப்பி ஓட்டி விட்டு மனசில் மன மகிழ்வு. ஆக நீ சிரிப்பும் சத்தம் கூட வெளியே வராது, ஆனால் மனதளவில் ரசிக்கிறாய். அந்த உள்வாங்கி ஏற்கனவே சொல்லப்பட்ட அந்த ஒரு விகட துணுக்கு என்றப்பட்டதை திருப்பி ரீபேக் பண்ற பிளேபேக் பண்ற வீடியோ மாதிரி ஓடுது, ஓடி அதை அனுபவித்து ரசித்தல். ஆக நீ அதுக்காக மேடையில் மனதளவில் நீ ஒரு மகிழ்வு பெற்று மன மகிழ்வு என்பதுதான் முக்கியம். நீ முதலாவதாக உடல் ஆரோக்கியத்தை பார்க்கும்போது வாய் விட்டு சிரித்தல் என்றால் அன்றைக்கு ஒரு ப்ரோக்ராமே சொன்னோம், நீ சிரிப்பதால் வரும் பலன்கள் 10 பலன்கள். அதில் முகத்தில் உள்ள கறி எல்லாம் அப்படியே சின்ன சின்ன மசில்ஸ் எல்லாம் அப்படியே நல்ல ஒரு அது என்ன சொல்லுவீங்க எக்ஸசைஸ் போல ஒரு பயிற்சி பெற்று அப்படியே முகமே நல்ல ஜொலிப்பாக அவனை பார்க்கும்போதே அப்படியே ஒரு சந்தோஷம், உனக்கு சந்தோஷம் வருது அவனை பார்க்கும்போது முகத்தை பார்க்கும்போது. சிலர் பார்க்கும்போதே தவறு வந்துட்டானாப்பா கொல்ல போறான்ப்பா. அவன் ஒருவன் வருகிறான் என்றாலே அவனோடு நகைச்சுவையும் சேர்ந்து வரும்போது அவனை ரசிக்கிறார்கள். அவன் சொல்லும் அந்த விகட காசியத்தை சிரிப்பை ரசிக்கிறார்கள் என்றாலே அவன் முழுமையாக அவன் செயல் மற்றவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. முகத்தை சிரிக்கிறது இல்லை, நல்லது ஏதாவது சொல்ல மாட்டானன்னு. இப்படி பார்க்கும்போது வாய் விட்டு சிரித்தல் மட்டும் போதாது, மனம் விட்டு சிரிக்க பழகுதல் என்று you should able you should be able to bring back the things what did yesterday and enjoy அது திருப்பி திருப்பி நீ அதை வீடியோ போல ஓட்டி பார்த்து அதை ரசிக்கும் தன்மையோடு மனதிலே மகிழ்வை பெற்றால் அதுதான் உனக்கு மன மகிழ்வு என்பது உன் உடலில் உள்ள அழுத்தத்தை குறைக்கிறது, டென்ஷன் என்று சொல்லப்பட்டது குறைக்கப்படுகிறது. அடிக்கடி வல் வல்னு அதால போய் பார்த்தாலே சும்மா ஏதாவது சிடுமூஞ்சி அம்மா சிடுமூஞ்சி அதாவது சிறுசிறுப்பாக இருந்துகிட்டே இருந்தோம்னா அவர் பேரே சிடுமூஞ்சின்னு ஆயிடுது. சில வாத்தியார் பார்ப்பேன், அதாவது சிடுமூஞ்சி வாத்தியாரியா அவர் சொல்லி கொடுக்குறது சொல்லுவதை பாருங்க வேடிக்கையாக இருக்கும். நான் ஒரே அல்லு அதாவது ஆசிரியர் பணி என்பதை நீ எப்படி மேடையில் இருந்து செயல்படுகிறாய் என்பதை வைத்துத்தான் மாணவருடைய கட்டுப்பாடு என்பதை நான் ஒரு உதாரணம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அது எந்த ஊர் எந்த இடம் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்த இடத்துல நான் அந்த பாலிடெக்னிக் கல்லூரியில் சென்று நான் மேடையில் ஏறி சொல்லிக் கொடுத்து கொண்டிருப்பேன். சில கருத்துக்களை சொல்லும்போது சிலருக்கு தலையில் கொட்டுற மாதிரி எஃபெக்ட் கொடுத்த மாதிரி கொட்டவே முடிவேன், காதை பிடிக்க முடிக்கிடுவேன்.
பாலிடெக்னிக் பையங்களே காதை பிடிச்சு முடிக்கிறாள். அவர் அவர் ஒருத்தர் தான் அடிச்சுட்டு வரியா? ஆனால் மாணவர்கள் அமைதியாக அடிப்பதை பொறுத்து கொண்டு ஐயா நான் தவறு செய்தேன் திருத்தினீர்கள் என்று சொல்லி சந்தோஷப்படுவார்கள். சிலர் அடிச்சேன்னா பாருங்க, நான் தான் சொல்றேன், கிளாஸ் எடுக்கும் போதே அந்த அப்படியே உட்கார்ந்துட்டு பையன் என்னமோ சொல்றதை பார்த்து அப்படியே ரசிச்சு கேட்கணும். சிலர் ஆசிரியர்களுக்கு போய் எழுதி கொண்டு வாட்டு வரதவர் கமான் டேக் டவுன் நோட்ஸ் அண்ட் புட்டா புந்தி என்று சொல்லிட்டு எழுதிட்டே இருப்பாங்க. அவருக்கெல்லாம் ஆரோ அடிக்கிறாங்க ட்ரிங் ட்ரிங்னு. எந்த மாணவர்கள் மற்றவர்கள் மற்ற ஆசிரியர்களுக்கு பின் திரும்பும் போது ஆரோ அடிக்கிறாரு, நம்மை பார்த்து அப்படியே அமைதியாக உட்கார்ந்து கொண்டு சொல்வதை கேட்டுக் கொண்டிருக்கிறார், என்ன அர்த்தம்? உன்ட்ட விஷயம் இருக்கணும். ஆசிரியராக பணிபுரியும் போது நீ மேடையில் நின்றால் ஐயா அத்துணையும் தெரிந்தவர் உணர்ந்தவர் புரிந்தவர் அப்படி சொல்லி தருவாரியா? புரிகிற மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு கேட்கறதுக்கு என்று சிவில் பிளான்ஸில் கிளாஸ் எடுக்கும் போது எலக்ட்ரிகல் பையங்க வந்து உட்காருவாங்க, ஐயா கதை சொல்வார் பிரமாதமாக இருப்பேன். இன்ஜினியரிங்கு கதை ஒரு இருந்தான் மேடையில் கடன் வால் பிளக்கை மாட்டணும்னு ஏறினேன், அவன் ஸ்டூலில் ஏறி மால் பிளக்கை மாட்டினா வயரை தொட்டான் ஒன்று ஆளை கீழே இருந்து தொட்டான் தடான்னு அடித்தது. கீழே இருந்ததுக்கும் அந்த ஸ்டூலில் இருந்ததுக்கும் என்ன வேறுபாடு? ஸ்டூல் மேலே இருந்தவன் கொஞ்சம் உயர்ந்தவன் அவனை அடிக்க வேண்டாம்னு நினச்சதா என்று ஒரு காசியத்தோடு சொல்லி அந்த மின்சாரத்தினுடைய தத்துவத்தை சொல்லி உள்ளே இறக்கிடுவோம் இன்ஜெக்ஷன். அதை ஒரு செயலை செய்யப்படும் போது அது எதற்காக என்று அவன் உணர வைத்தாலே விஞ்ஞானத்தின் அடிப்படை அவனுக்கு தெரிந்திருக்க வேண்டும். அது ஏன் நடந்தது, அதை மாற்றி அமைக்க முடியுமா என்றெல்லாம் அவன் சிந்திக்க ஆரம்பித்தால் அந்த சிந்தனையில் பயன்தான் பல. இன்றைக்கு நாம் அந்த செய்திருக்கும் சயின்டிபிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்று சொல்லப்பட்டதெல்லாம் சிந்தனை தான். இதை மாற்றி அமைத்தால் என்ன கிடைக்கும், இதை எப்படி செஞ்சால் என்ன இருக்கும் என்று சிந்திக்க ஆரம்பித்தாலே அது ஒரு புதிய கருவி உண்டாவதற்கு ஒரு வித்தாக மாறுகிறது. இவையெல்லாம் பார்க்கும் போது ஆசிரியர் பணி என்பது அந்த ஆசிரியத்தை பார்த்து வேடிக்கையாக இருக்கும். சில நேரங்களில் ஒரு இடத்துல இருக்கு பாருங்க, நான் சொல்றது கன்னியாகுமரியில் ஒரு கடற்கரை ஓரத்து இது நடந்த நிகழ்வு. வரிசையாக நின்றுட்டு இருக்கோம், ஓரத்தில் ஒரு கீழே நாலு பேர் நிற்கிறோம், இங்கிட்டு நாலு பேர். நான் ஒரு ஒரு பையன் ஒருத்தர் ஒரு இளைஞன் ஒருத்தன் அவனுடைய துணைவியார் எதிர்பக்கம் இருக்காங்க, நாங்கள்லாம் வரிசையாக நிற்கிறோம். இப்போ இந்த பக்கத்தில் இருந்தது அந்த மண் சரிவுன்னு சொல்லுவாங்க, அப்படி சரிவுன்னு சரி ஆரம்பிக்குது. அந்த பெண்மணி கடைசியில் நின்றதுனால அவங்க கால் இப்போ இந்த பக்கம் பார்த்துருக்காங்க, இடது கால் கீழே போயிடுச்சு, இந்த மாதிரி வலது காலம் போயிடுச்சுன்னா கீழே போயிடுவாங்க. பக்கத்தில் நின்ற ஒரு நண்பர் இளைஞர் வாலிபர் அந்த பெண்மணியின் கையை பிடித்து இழுத்து மேலே விட்டு விட்டார், உள்ளே கீழே இறங்காமல் பார்த்து கொண்டார். அவர் மாப்பிள்ளை வந்து அது பக்கத்தில் இல்லாமல் இங்கிட்டு வந்து நிற்கிறார் என் பக்கத்தில். சரி வேகமாக போகிறார், அவரை போய் பார்த்து ஏதாவது நன்றி சொல்ல போகிறாருன்னு அவரை பார்த்து ஒரு அடி அடிச்சார். இன்னையா இவனுக்கு கையை பிடிச்சி இது பண்ணுறேன், கீழே வந்திருப்பாங்க இல்லையா? அவர்கள் விழாமல் இருப்பதற்கு தடையா நான் தவறு, அதுக்கு தான் அடிச்சேன். நான் திருப்பி கீழே விழாம பிடிச்சியா, அதுக்கு தான் அடினேன். அப்போ என்ன தனி சிரிப்பு வர? ஆக இப்படி கணவன் மனைவி சிரிப்பு என்பது எத்தனையோ இருந்தாலும் அதை நீ ரசித்து சிரித்து அனுபவித்தால் உன் மனதிலே உள்ள ஒரு பழு என்று சொல்லப்பட்ட அழுத்தம் மன அழுத்தம் குறைகிறது. மனம் அழுத்தம் குறைந்தாலே அதற்கு தக்கபடி அழுத்தமாக இருந்த பிளட் பிரஷர் என்று சொல்லப்பட்ட இரத்த ஓட்டத்தின் சக்தி அதனுடைய அழுத்தம் குறைகிறது. ஆக அழுத்தம் குறைந்ததை உன்னுடைய இருதயம் குறைந்த அளவு பிரஷர் கொடுத்து இரத்தத்தை அமுக்கி விட்டாலே போதும், உலகம் முழுவதும் சுத்தம். ஆக பிளட் பிரஷர் குறைந்தாலே இருதயத்தின் செயல்படும் தன்மை குறைவாக இருந்தால் போதும் என்றாலே நீ இளைப்பார்கள், இதயத்திற்கு ஒரு ஓய்வு கொடுக்குறாய், ஓவர்லோட் கொடுத்து அதை டென்ஷன் இந்த ரத்த குழாயெல்லாம் ஒரு மாதிரி சுருங்கி போயணும்னு பிளட் அமுக்க முடியாது, உள்ளே போக முடியாதுன்னா ஹை ப்ரெஷர் ஹஸ்டு பி டெவலப். ஆக அந்த ஹை ப்ரெஷர் இல்லாமல் லோ ப்ரெஷர்லே சுற்றி சுற்றி வருவதற்கு என்றாலே நீ மன மகிழ்வோடு இருந்தாலே அந்த இரத்த குழாய்கள் விரிந்து கொடுத்து அது விரிந்து சுரியும் தன்மையோடு இருக்கிறது. அப்படியே பல்ஸ் அப்படியே ப்ரெஷர் வரும்போது விரிந்து சுருங்குதுன்னா அது பை பை இதய துடிப்பு. இதயத்திற்கு வேலை குறைவாக நீ கொடுத்தால் 10 வருடத்திற்கு 15 ஆண்டுகள் இருக்கலாம், அது செயல்பட்டு கொண்டே இருப்பது. இரவு பகல் என்றாலும் சரி, நீ வேலை செய்தாலும் அமைதியாக இருந்தாலும் சரி, நீ தூங்கி கொண்டிருந்தாலும் சதா செயல்பட்டு கொண்டு லேப்டாப் லேப்டாப் என்று அடித்து இரத்தத்தை உன் உச்சிலிருந்து உள்ளங்கால் வரை அனுப்பி கொண்டிருக்கிறது என்றால் சதா செய்து கொண்டிருப்பதற்கு இன்னும் நீ அதிகமாக நாட்கள் வருடங்கள் இருக்க வேண்டும் என்றாலே அதனுடைய வேலை செய்யும் தன்மையை குறையுங்கள், வேலை அதிகமாக பழு கொடுக்காதீர்கள். இருதயத்திற்கு எப்படி பழு கூட்டாமல் இருக்க முடியும் என்றால் அதற்கு வேரியஸ் மெத்தட்ஸ் ஆர் தேர்.
ஆனால் அவைகளை நீ செய்யும் போது மனதில் உள்ள அந்த இறுக்கம் குறைக்கப்பட வேண்டும் என்றாலே இந்த நகைச்சுவை என்பது மிக நகைச்சுவை என்றால் ரசித்து சிரிக்க வேண்டும். உன் மனதில் சில நகைச்சுவைகளை மீண்டும் மீண்டும் நீ அதை யூ கேன் பிரிங் பேக் அண்ட் என்ஜாய் அட் எனி டைம் அட் எனி நம்பர் ஆஃப் டைம்ஸ் என்று சொல்லுவோம். எத்தனை முறை என்றாலும் சரி, எந்த இடத்தில் என்றாலும் அதை கொண்டு வந்து மீண்டும் ஓட்டி ரசித்து சிரிக்கலாம். ஆக நகைச்சுவையை கண்டிப்பாக வாழ்க்கையிலே நீ ஒன்று நகைச்சுவையோடு பேசும் திறன் படைத்தவனாக இருக்க வேண்டும், அல்லது நகைச்சுவையோடு சொல்லப்படுவதை கேட்டு ரசிக்கும் தன்மை கொண்டவனாக இருக்கும். அப்புறம் சிலர் நல்ல பேசிட்டு இருப்பாங்க, நல்ல சிரிப்பு சொன்னாங்க, அப்புறம் சொல்லு, அப்புறம் இது இணையாது, இதான் உன் வாழ்க்கைனா இப்படிதான் இருக்கும். ஒரு ரசிப்பு இருந்தால் அதை போலதே ஒன்று இருந்து வர அவுட்புட் இருக்கும். எல்லாம் இதையெல்லாம் மீறி நீ நன்றாக இயக்கத்தோடு செயல்புரிந்து மற்றவர்களுக்கு உன்னால் முடிந்ததை செய்ய வேண்டும் என்றாலே நீ மன எந்த வேலையும் என்னால் செய்ய முடியும், எந்த அளவு என்றாலும் என்னால் தாங்கி அதை செய்து முடிக்கும் தன்மை பெற்றவனாக நான் இருக்கிறேன் என்ற நினைப்பை நம்பிக்கையை அந்த செயல்படும் தன்மையை நீ வைத்துக்கோ. ஆக என்னால் முடியும் என்று நம்புகிறேன், இதை என்னால் முடியும் என்றாலே இதன் வரும் பலனை மற்றவர்களுக்கும் பயன்படுத்துவதற்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக நான் பயன்படுத்துவேன் என்ற எண்ணத்தையும் நீங்கள் சேர்ந்து பதியுங்கள். யூ வில் பி சொன்னா இப்ப நம்ம சில நல்ல காரியங்களை செய்ய நல்ல எண்ணங்கள் நல்ல காரியங்கள் மற்றவர்கள் நலனுக்காக செய்யும் போதுதான். நான் கூட கேலியாக சொன்னேன், என்னை காப்பதற்காக முருகப்பெருமான் ஓடி வந்து கொண்டிருந்தார் தெருமுக்கிலே. அங்கிட்டு இயேசு புராணம் வந்து முருகப்புராணை ஓவர்டேக் பண்ணிட்டு வர்றார். என்ன, ஏய் முருகா, நீ போய் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, அவன் என்னவன் நம்மவன், நான் போய் பார்த்துக் கொள்கிறேன் அவன் ஆரோக்கியத்தை உடல் என்று இயேசு புராணம் வருகிறார். அங்கிட்டு அல்லா வருகிறார், அத்தனை தெய்வங்களும் உனக்கு நலம் செய்வதற்கு நான் நீ என்று போட்டி போட்டு வரும் என்றால் அதை ஏற்றுக்கொள்ளும் அளவிற்கு நீ நன் செயல்கள் நல் எண்ணங்கள் மற்றவர்களுக்கு பகிர்ந்ததற்கு தன்மை ஒற்றவனாக இருக்கிறாய் என்று அர்த்தம். அதை செய்யுங்கள். நீங்களும் இறைவனை கடனாளியாக மாற்றுங்கள். என்ன சார், இறைவனை கடனாளியாக, இறைவனுக்கு முருகனுக்கு, முருகனை கடனாளியாக மாத்து. இல் கம் அண்ட் ரெஸ்கியூ யூ ஃப்ரம் எனி ப்ராப்ளம். ஆக இந்த செயலை செய்யப்பட வேண்டும் என்றால் நீ எப்படி இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்து செயல்படுவோம். அதை வாழ்க்கைகளை நாம் மட்டுமல்ல மற்றவர்களும் பயன்பெற்று நன்றாக இருப்பதற்கான வழிமுறைகளை சொல்லி திருத்துவோம். நன்றி, வணக்கம்.